நண்பா, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க. நம்ம சேனலோட அடுத்த அப்டேட்ஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஹாய் காய்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்ப யூடெக் தமிழ், என் பேர் ஆர்கே. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மொபைலை டச் பண்ணாமலே எப்படி ஃபேஸ் மூலமாகவே அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவே மெத்தடு எல்லாமே இருக்குது, நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் குட் அப்படின்னு கொடுங்க. எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டபுளாக இருக்கும் நண்பா. இந்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. டைரெக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுண்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூவா ஃபேசியல் இப்போ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அக்சபிலிட்டி ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் போய்ட்டு அக்சபிலிட்டியில் போய்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைரெக்டாக ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தோற்றம் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் எல்லாமே ரெக்கார்ட்லேருந்து மீடியாலேருந்து எல்லாமே கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனாக கேட்கும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணணும். மேலே பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபேஸ் இருக்கும். இதில் போய்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கேப்சர் ஆகிடுச்சு என் ஃபேஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் செட் பண்ணிக்கலாம். இது இன்பில்டாகவே எவ்வளோ இருக்கோ அதுலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஓனையும் நீங்கள் கொடுக்க பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அதுவாகவே ஃபேஸ் மூலமாகவே டச் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு கிளிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஓகே கொடுத்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணணும், அக்சபிள் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மேனுவலேருந்து எல்லாமே வரும். இது பார்த்திங்க அப்படின்னா மெனு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹேண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் என் ஃபேஸ் மூலமாகவே இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஹோம் பட்டன் ஒன்றும் அப்படின்னா இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸி மெத்தடில் போய்ட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கர்சர் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம்லாம் மூவ் பண்ணுறீங்களோ ஃபேஸை அந்த பக்கம்லாம் இதுவும் ரன் ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தன்பா. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பட்டன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்மளோட விண்டோஸ் பழசில் பேக்கில் என்னென்ன ரன் ஆகுதோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் விண்டோஸ் எல்லாமே காட்டும்னா அதுதான் இது. நீங்கள் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் ஆயிரும். டைப்பிங்லேருந்து உங்களுக்கு ஸ்லீப்பிங்லேருந்து பேக் பட்டன் வரைக்கும் எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மெனுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் இந்த மாதிரி கொண்டு போங்க. கொண்டு போனோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு அப்படி இல்லாட்டி அதுவே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரும் நண்பா. இப்படி உங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பும் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஆப் வேணும் அப்படின்னாலும் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தட் தான். நீங்கள் ஃபிங்கர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. கர்சர் மூலமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நண்பா. இதுவும் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். எல்லா நண்பர்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பெல்லாம் ஃபோனை டச் பண்ணாமலே ஃபேஸ் மூலமாகவே நம்ம ஃபோனை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தட் நண்பா. நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பு ஃபுல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள். நீங்கள் ஓரமாக போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுமா அப்படின்ற ஆப்ஷன் வரைக்கும் வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்களே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணாமலே எல்லாமே நம்ம இதில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். ப்ரௌசரில் போய்ட்டு ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸி மெத்தடில் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலை தொடாமலே பார்த்திங்க அப்படின்னா ஈஸி சிம்பிளாக நீங்கள் விளாடணும் அப்படின்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா தீம் இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதுவே செலக்ட் பண்ணும். நம்ம ஃபேஸை எப்பெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அது மூலமாகவே இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கர்சர் மூவ் ஆகி கிளிக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே
உங்களுக்கு இது வந்து ஷட் டவுன் ஆயிரும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸி மெத்தடில் உங்கள் ஃபோனை டச் பண்ணாமலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு எளிய மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மறந்துடாதீங்க. எல்லோரும் நல்லாயிருப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களாக இருக்கே. Yeah.